ஹலோ ரூபடி யா திஸ் இஸ் லோகே ஃபிஜை உறவு கண்டு எல்லாமே வேண்டும் ஒரு பேர் தேருக்கு அச்சானி அண்ணார் உடைத்து என்னென்ன அலுவலி மாதிரி வளரான்னு பார்த்துட்டீங்க திருக்குறள் இந்த திருக்குறளை ஏன் நான் இப்போ சொன்னேன் அப்படின்றத இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு புரியும் இது உலகத்திலே கேவலமான விஷயம் அப்படின்றது பல விஷயங்கள் இருக்குது அந்த முக்கியமான ஒன்று ஒருத்தவங்களை தோற்றத்தை வச்சு உருவத்தை வச்சு பாடி ஷேம் பண்ணுறது இந்த பாடி ஷேமிங் அப்படின்றது சின்ன வயசில் உங்களுக்கு கூட நடந்திருக்கும் எனக்கு கூட நடந்திருக்கும் ஏன் இப்போ கூட உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கலாம் ஸ்வாரா சொல்கிறேன் அந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது ஏ பாரிசன் தான் ஒரு விஷயம் ஆயிடும் அப்படி சொல்லிட்டா அப்படி ஆயிடுவான் ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் மாறுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்களை நேற்றுலேருந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பல நியூஸ் பேஜஸில் ஃபோட்டோஸில் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க யாருனா இவங்க அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருமே வந்து அதே மாதிரி தான் எனக்கும் வந்து தேர் பார்ப்பும் போது தான் தெரியுது இவங்களோட நேம் வந்து பிராச்சனிக்கம் இவங்க வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்காங்க நமக்கு போர்டு எக்ஸாம் நடந்து முடிஞ்ச மாதிரி அங்கேயும் முடிஞ்சிருக்கு பட் நமக்கு இன்னும் ரிசல்ட் வரல அந்த சண்டே வந்துடுச்சு யூபிலேயே தான் ஃபஸ்ட் மார்க் வாங்கி இருந்தாலும் நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் அப்படி வாங்கிட்ட பிறகு எல்லாத்துக்குமே வளரலாம் இந்த மீடியா அப்படிலாம் எப்படி ஃபின் பண்ணுறீங்க என்ன பண்ணுற மைபிட்டு போய் பண்ணிட்டு கேட்பாங்க அந்த பொண்ணு நம்ம ஒரு வருஷமாக கஷ்டப்பட்டு படித்ததுக்கு இப்போ இப்படி ஒரு பலன் படிச்சிருக்கே நம்ம இத்தனை பேர் கவர் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் அந்த கேமரா முன்னாடி நின்று அவங்க கேசரை கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தாங்க அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே அத்தனை பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா முகத்தில் வந்து அவங்க மீச இருக்குது

அப்படி இருக்கும்போது அந்த மீச மாதிரி இருக்கிறதுன்றது வந்து ஒரு மேட்டே கிடையாது அதுக்கு எவ்வளோ கிளாஸ் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது அதை வச்சு சரி பண்ணிக்கலாம் அப்படி அவ்வளோ தூரம் போகிறதுனால ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ட்ரிம்மர் வச்சு ட்ரிம் பண்ணால் முடிஞ்சு போச்சு இது ஒரு விஷயமே கிடையாது அவங்க இப்போ ஃபோர் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் காலேஜில் படிக்க போகிறாங்க அதில் நல்ல வேலைக்கு போக போகிறாங்க நல்ல சேலரி கிடைக்க போகுது லைஃப் செட்டில்டு ஆனால் இவங்க ட்ரோன் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இவங்கலாம் வந்து கடைசி வரைக்கும் இந்த அத்தைவங்க குறை சொல்லி மட்டும்தான் வாழலானே தவிர மேலே போகவே முடியாது சரிடா இது உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது இந்திக்காரம் ஃபுல்லாக அந்த பொண்ணு பொருள் பண்ணியிருக்காங்க நீங்கள் தமிழில் பேசுகிறதுனால அவங்களுக்கு தமிழ் புரியுமா ஏன் எங்கே நீங்கள் பேசியிருக்கா அப்படிங்கிறது நம்ம தமிழ் ஆட்கள் மட்டும் யோகியமானு நான் பேசுகிறேன் ஏன்னா உங்கள் எத்தனை பேருக்கு விக்னேஷ் கிச்சன் ஒருத்தர் தெரியும்னு தெரில அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தோட்டத்தில் துண்டாக இருப்பார் வாய்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அவங்க அம்மா கூட வந்து சமையலுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பார் அது வந்து ஒரு பிராமி அவரோட கமர்ச்சியல் சில்லனுக்கு போய் பார்த்தீங்கன்னா மாமி இதை பண்ணுங்க மாமி அதை பண்ணுங்க அக்கா நீ பையனா பொண்ணு அவங்க வந்து நானே சாட மாட்டேன் ஆளாடுறதுனால ஆட்டு பொடல் செய்யுங்க மாட்டு ரத்தம் செய்யுங்க அப்படி இப்படின்ட்டு தேவையில்லாத கமெண்ட் இதே தான் செஃப் தாவமும் பண்ணுறாரு வெண்பேஷ் பத்தம் பண்ணுறாரு அப்பா ஏன் பண்ணல இவர் இங்கே சமைக்கும் போது பண்ணுறாங்கன்னா அந்த அந்த பாடி ஷேம் பண்ணுறது அந்த கேவலும் அந்த பொண்ணுங்களும் இந்த வேலையை பார்த்ததுங்க அதான் இவங்க எல்லாரையும் காய்க்கிறவங்க யார் தெரியுமா தன்னோட முகத்தையே வெளிக்காட்ட பயந்துட்டு பேக்கை ஐடியில் சுற்றுறவங்கள அவள் தான் அவள் தான் வந்து ஒருத்தவங்களோட முகத்தை பற்றி பேச தகுதி கிடையாதுன்னா அவளை வந்து முகத்தை காட்டி ஒரு சில ஐடியில் வரதுக்கு துப்பு இல்லை அப்படின்னா இன்னொருத்த அவங்க பார்த்தா அவன் பேசவே கூடாது அது தகுதியே கிடையாது அரசு வரைக்கும் நம்மளை ப்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அவன் அப்படியே தான் வா பண்ணுற எல்லாருமே வளர்த்து தான் போவாங்க இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரை பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆயிடுச்சு அந்த திருப்புகள் ஸ்டார்டிங் அவங்க சொன்னால் பார்த்தீங்களா ஒருவர் கண்டு எல்லாமே வேண்டும் ஒரு பெரும் தேருக்கு அச்சானி அன்னார் உழைத்து அப்படின்னா ஒருத்தவங்களோட தோற்றத்தை வச்சோ உருவத்தை வச்சோ எப்பயுமே அவங்க வந்து இடம் போட்டுடக்கூடாது ஏன்னா அவ்வளோ பெரிய தேர் வந்து உருண்டு போகிறதுக்கு முக்கியமான காரணமே தம்மா துன்பி இருக்குது அச்சாடி தான்ட்டு இது வந்து விஜய் சார் சூப்பராக ஸ்டார்டிங்கில் அவர் உள்ளே வரும்போது இதெல்லாம் ஒரு மூஞ்சி எதனா காசு கொடுத்து பார்க்க மாட்டேங்கிறது தலைவர்த்துன்னு ஆனாலுங்க அடுத்த பத்து குழந்தையும் ஃப்ளாப்பு அது கரெக்டாக ஃபாஸ்ட்வார்டு முப்பது வருஷம் கேட்கு இந்த முகத்தை பார்க்க முடியாதா அப்படின்னு கோடிக்கிறதுக்கான பேர் காத்துட்டு இருக்காங்க அதே முதல் ஒரு வீடியோ போடணும் இந்த மாதிரி நான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தேன் விருப்பப்பட்டவங்க வந்து சேருங்கட்டு அடுத்த ஒரு நாளைக்குள்ளே ஐம்பது லட்சம் பேச இருந்துச்சிருக்காங்க இது என்ன கட்சினால சாத்தியம் ஸோ உங்களுக்கு பாடி ஷேமிங் பண்ணுறனால கவலையே படாதீங்க ஏன்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்ட் உங்களை எதை சொல்லியுமே உடச்சு உட்கார வைக்க முடியாதுன்ற தருணத்தில் தான் ஆப்போசிட்டில் இருக்கிற நாய்கள் எடுக்கிற ஒரு வெப்பன் பாடி ஷேமிங் ஏன்னா அது வந்து உங்க ஃபெயிலர் இல்லை இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கண்டு நம்ம தட்டி விட்டு போங்க இவங்கள யாரா பாடி ஷேவிங் பண்றாங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ தோட்டத்தை வச்சு யாராவது கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்களா அப்படின்னு கவலைப்பட்டா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறது இந்த விஷயம் தான் இல்லை இந்த மாதிரி பல பேர் பேசாத டாப்பிக்கை நம்ம கவர் பண்ண போறோம் உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளே டேக் கேர்